கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் பணிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகள், மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்கள் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கொண்டு கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏற்படுத்திக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ரோமர் நிறுவத்தில் அடுத்த பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ நாம் பார்க்க போகிற சாப்டர் நம்பர் 6:28 என்ன பண்ண போறோம்னா பார்க்க போகிறோம். நாம் இப்போ எந்த அதிகாரத்தை தொடர்ந்து பார்த்து வந்துருக்கோம்னா கடந்த சில வாரங்களாக ரோமர் 6 அதிகாரத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஒவ்வொரு அதிகாரம் பார்க்கும்போதும் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த லெட்டர் எழுதும் போது அந்த ஒவ்வொரு அதிகாரத்துக்குள்ள போகும்போதும் அந்த அதிகாரத்துக்கான ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருப்பார். அதுக்குள்ள ஆழ்ந்த சத்தியங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இதுக்கு மேலே நம்ம தொடர்ந்து பார்த்து வந்துருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் 6 அதிகாரத்துடைய மையக்குறி என்ன? நீதிமான் ஆக்கப்படுறோம். நீதிமான் ஆக்கப்படுறது என்ன அர்த்தம்? ஈடுபலிய விசுவாசத்தின் மூலமா தேவன் நம்மளை எப்படி கவுண்ட் பண்றாருன்னா நமக்கு என்ன கிடைச்சிச்சு? நீதிமான்றது என்ன கிடைச்சிச்சு? பரிபூர்ண ஜீவன். ஆதாமுக்குள்ள இருந்த அந்த பரிபூர்ண மனுஷத்தன்மை கிடைச்சிருச்சு. அது இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலி மூலம் தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு தேவன் என்ன பண்றோம்னா கவுண்ட் பண்றாரு. இப்ப நம்ம பலி செலுத்தும் போது பர்ஃபெக்டா போனோம்னா நம்ம ஆல்ரெடி பர்ஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால தேவன் என்ன பண்றாருன்னா நம்மளை பர்ஃபெக்டா கவுண்ட் பண்றாரு. அது ஏன் பர்ஃபெக்டா கவுண்ட் பண்றாருன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலி மேல் இருக்கக்கூடிய விசுவாசம். இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 6 மையக்கரு ஏன் தேவன் இப்படி நம்மளை கணக்கிடுறாரு? அதான் புரிச்சுங்களா, ஏன் தேவன் இப்படி நம்மளை பரிபூர்ண மனுஷனா கணக்கிடுறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில் பார்த்தோம்னா அப்படி கணக்கிட்டாதான் நம்ம எதை பலியா செலுத்த முடியும். இயேசு கிறிஸ்து எப்படி பரிபூர்ண மனுஷனா பலியா செலுத்தினாரோ அதே மாதிரி நாமும் பரிபூர்ண மனுஷன பலியா செலுத்தணும். ஆக்சுவலா நம்ம செலுத்துறது என்னதான், நிஜமா நம்ம செலுத்துறது என்னதான், பழைய மனுஷனா என்ன பண்றோம் நாம பலியா செலுத்துறோம். அததான் தேவன் எதை கவுண்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா பரிபூர்ண மனுஷனா கவுண்ட் பண்றாரு. ஓகேங்களா? சோ நம்ம பழைய மனுஷன கொல்றது எல்லாமே தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிபூர்ண மனுஷனை கொலை பண்ற மாதிரி. சோ நம்ம பழைய மனுஷனுடைய செய்கைகள் மட்டும் இல்ல, இந்த பழைய மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஹியூமன், உலகத்துல ஒரு ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய நேச்சர் கூட என்ன பண்ணியாங்கன்னு பார்த்துக்கோ. நம்ம அந்த இயற்கையான வாழும் உரிமைகளை கூட நாம வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்ற காரியங்கள் நாம வந்து தொடர்ந்து நம்ம ரோமர் புஸ்தகத்தை பார்த்துட்டு இருக்கோம். சோ இதனுடைய நோக்கத்தை இன்னும் எலாபரேட்டா என்ன பண்ண போறாரு நான் அப்போஸ்தலன் எப்போ 6 அதிகாரத்துல சொல்ல போறேன். வசனம் வாசிக்கலாம், ரோமர் 6 அதிகாரம் 8 வசனம். ரோமர் 6 அதிகாரம் 8 வசனம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். சோ போன வாரம் இந்த வசனத்தோட தான் ஸ்டாப் பண்ணோம். கேள்வியோட ஸ்டாப் பண்ணோம். என்ன கேள்வியோட ஸ்டாப் பண்ணோம்? இந்த வசனத்துல கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அது வந்து பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சரா? பாஸ்ட். எப்போ மரிச்சோம்? பேப்டிசத்துல எப்போ ஒப்பு கொடுத்தோமோ அப்பவே என்ன பண்ணியாச்சுங்க, மரிச்சாச்சு. எது ஒப்பு கொடுத்துட்டோம்? பேப்டிசத்துல நம்முடைய பரிபூர்ண மனுஷன் என்ன பண்ணியாச்சு, ஒப்பு கொடுத்துட்டோம். அப்போ மரித்தோமானால் அவரோடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஃபியூச்சர்ல இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மனுஷன பலியா செலுத்துறதுனாலதான் மறுபடியும் அவர் பரிபூர்ண மனுஷனா உயிர்த்தேர்ந்து வர முடியாதுன்ற ரீசன்காக தான் தேவன் அவரை எந்த சாயல உயிர்த்தெழுப்பினார் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய சரீரம், அதாவது சாகாமிக்குரிய தன்மையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்பப்பட்டார் அப்படின்னு என்ன பண்ணோம்னா நம்ம பார்த்தோம். சோ இப்ப பவுல் போன வசனத்துல என்ன முன்னிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வசனத்துல பாஸ்ட பத்தி சொல்லிட்டாரு, ஃபியூச்சர் பத்தி சொல்லிட்டாரு. பாஸ்ட பத்தி சொல்லிட்டாரு, ஃபியூச்சர் பத்தி சொல்லிட்டாரு. ஏன் இப்படி மையப்படுத்தி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய வசனங்கள்ல இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கேப் இருக்குங்களா? எதுக்கு இருக்கும்? பாஸ்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நடுவில் இருக்கிறதா என்ன? பிரசன்ட். அந்த பிரசன்ட்ல நாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் அப்போஸ்தலன் எப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த வசனத்துல இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காரு. இப்போ நாம என்ன கண்டிஷன்ல இருக்கோம், நமக்குள்ள என்ன மாற்றங்கள் நடந்துருக்கு, நம்ம என்ன பண்ணிருக்கோம்,
பரிபூர்ண மனுஷன் பலியா செலுத்துறோம். எது பரிபூர்ண மனுஷன் பலியா செலுத்துது? புது சிருஷ்டிதான் என்ன பண்ணுது? பரிபூர்ண மனுஷனை பலியா செலுத்துது. அப்படி பலியா செலுத்துறது மூலமா புது சிருஷ்டில என்ன மாற்றங்கள் ஏற்படும்? புரியல? புது சிருஷ்டிதான் என்ன பண்ணுது? பரிபூர்ண மனுஷனை பலியா செலுத்துது. அப்படி பரிபூர்ண மனுஷனை பலியா செலுத்த செலுத்த நமக்குள்ள அந்த புது சிருஷ்டி அதுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படும் கேட்கறேன். அது என்ன பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடையும். அந்த வளர்ச்சி அடையறதா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கரு கூட நம்ம கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணாமா நாம கூட புது சிருஷ்டி என்னன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பேப்டிசத்துல என்ன உருவாயிருக்குன்னு சொல்லுவோம். புது சிருஷ்டியினுடைய கரு கிறிஸ்துன்ற கரு என்ன இருக்கு உருவாயிருக்கு அப்படின்னு என்ன பண்ணோம்னா சொல்லுவோம். இப்ப ஆக்சுவலா உயிர்த்தெழுதல் எதுக்கு கிடைக்க போகுது? நமக்குள்ள எதுதான் உயிர்த்தெழுதல் கிடைக்க போகுது? புது சிருஷ்டிதான் உயிர்த்தெழுதல் கிடைக்க போகுது. நம்ம எதை கொலை பண்ணிடுறோம்? பரிபூர்ண மனுஷனை கொலை பண்ணிடுறோம். அப்படின்னா புது சிருஷ்டிக்கு எப்போ உயிர் தேடு போகுது? மரணம் மறைஞ்ச பிறகு. ஃபைனலா மரணம் மறைஞ்ச பிறகு என்ன இருக்கு புது சிருஷ்டி? உயிர் தேடுது. அதுக்குரிய தன்மை என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அடைஞ்சு பார்த்தோம். அப்படின்னா இடைப்பட்ட காலத்துல என்ன தெரியுமா புது சிருஷ்டி உயிர் தெரிந்து கொண்டிருக்கிறது. புரிஞ்சுதான் சொல்றது? புது சிருஷ்டி என்ன பண்ணிருக்கோ உயிர் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு கரு என்ன அப்படியே நம்பிக்கை இல்ல
யார் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா விஸ்பர்ல என்ன பண்றான்னு கேக்குறாங்க. ஆமா யாருக்கு அவங்க வந்து மனைவியா இருப்பாங்க, எல்லாருக்கும் எடுத்து வந்துருவாங்கல்ல, அப்ப பிரச்சனை வரும் வராது. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள். என்ன கிடையாது, கொள்வனையும் கொடுப்பனையும் இல்ல, அவர்கள் பரலோகத்தில் தேவ தூதரை போல் அங்கல்ல, அங்க எப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி இருப்பாங்களா. அப்படின்னா இந்த வசனம் எப்ப நிறைவேறும், ஆயிரம் போன சாட்சி முடிஞ்ச பிறகுதான் இந்த நிலைமை. ஓகேங்களா, வெளியரங்கமான ராஜ்யத்துல கூட இந்த நிலைமை இல்ல. ஏன்னா வெளியரங்கமான ராஜ்யத்துல எல்லா ஜனங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, உயிர் தெழுந்து இருக்க மாட்டாங்க. சோ உயிர் தேர்தலுக்கு பாத்திரம் அடைந்தவங்க மட்டும்தான் இந்த ஒரு கண்டிஷன் இருப்பாங்களா. அப்ப ஆயிரம் மணி சாட்சி முடிஞ்ச பிறகு எல்லாரும் எப்படி எல்லாருமே தேவ தூதரை போல் ஆவார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா அர்த்தம். என்ன விளக்கப்பட்டிருக்காரு, இந்த எழுப்புற விஷயம் இருக்கு இல்லையா, எழுப்புற விஷயம் செத்து போன உடனே என்ன பாத்தீங்கன்னா அப்படியே வந்துருவாங்க. எப்படி வருவாங்க, எப்படி செத்து போனாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இதே பாடியில் வரும்போது இல்ல, பட் அந்த உருவத்தோட என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வரலாம். பட் அது என்ன கிடையாது, அது உயிர் தேர்தல் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா உயிர் தேர்ந்து எழுந்து எழுந்து கேரக்டர் எல்லாம் கத்துக்கிட்டு சில விஷயம் என்ன பண்ணுவாங்க, அவங்க தவறுவாங்க. அந்த தவறக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு இப்ப எப்படி நாம கிறிஸ்து நமக்கு இருக்காரோ அந்த மாதிரி உலக ஜனங்கள் கிறிஸ்துவும் சபையும் தேவனுக்கு மத்தியில் ஆசாரிய ஊழியம் செஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் தேர்ப்பி பைனலா உயிர் தேர்தலை ஆயிரம் படம் அரசாட்சியில என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா. அப்படின்னா வெளியேறமான ராஜ்யம் வராங்க, உயிர் பித்தல் அடைஞ்சு வராங்கல்ல, அப்ப எப்படிதான் இருப்போம், ஆண் ஆனா வருவாங்க, பெண் பெண்ணா வருவாங்க. பட் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி முடிஞ்ச பிறகு என்ன ஆயிரும், தேவத்துவத்துல வித்தியாசம் இருக்கா, ஆண் பெண் இல்ல. ஓகேங்களா, அந்த வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே யாரும் மாறி ஆயிடுவாங்கன்னா ஆதாம் மாறி ஆயிடுவாங்க. ஏன்னா முதல் முதல் படைக்கப்பட்டது யார்தான், ஆதாமுக்குள் இருந்த யார் படைக்கப்பட்டாங்க, ஏவாள் என்ன பண்ணாங்க படைக்கப்பட்டாங்க. சோ இந்த ஃபெமினைன் ஜெண்டர் படைச்சது தேவனின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்றாருன்னா பழுகி பேர் என்ன பண்ணோம், பூமியை நிரப்பணும். ஓகேங்களா, பூமியை நிரப்பணும். பட் இந்த ஒரு குவாலிட்டி ஏவாளுக்கு சில குவாலிட்டி இருந்துச்சு இல்லையா, சோ அந்த குவாலிட்டி யாருக்கு பிரிஞ்சிச்சு, போ ஆதாம் கிட்ட தான் முதல்ல இருந்துச்சு, அது இப்ப நம்ம பிரிச்சதுல யாருக்கு வந்துச்சு. ஆமா, அதனால சில விஷயத்தை வந்து யாராவது பண்ண முடியும்னா சகோதரிகளால் தான் பண்ண முடியும் சில விஷயங்கள்லாம், சில கேரக்டர்ஸ் எல்லாம். பட் அது முதல்ல யாருக்கிட்ட இருந்துச்சு, ஆதாம் கிட்ட இருந்துச்சு. சோ அந்த கண்டிஷன் என்ன பண்ணுவாங்க, அந்த கண்டிஷன் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துருவாங்க, பரிபூர்ண நிலைமைக்கு வந்துருவாங்க. இப்போ மனுஷன் தனியா இருக்கிறது நல்லதுல என்ன பண்ணாரு பொழைச்சாரு. இப்போ எல்லாருமே என்ன இருக்காங்க, எல்லாருமே வந்துருவாங்களா, மனுஷன் தனியா இருக்கான் இல்ல. சோ இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கோம், அதுக்கப்புறம் எல்லாரும் எந்த கண்டிஷன் வந்துருவாங்க, பரிபூர்ண நிலைமைக்கு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்காங்க, கொள்கொடையும் கொள்கொடையும் என்ன பண்றாரு இருக்காது. எல்லோரும் எப்படி இருப்பாங்கம்மா, தேவ தூதரை போல் இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர் தேர்தல் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த நிலைமை நமக்கா, இது நமக்கு கிடையாது. இது யாருன்னு பாத்தீங்கன்னா கிங்டம்ல உலக ஜனங்கள் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இப்ப நமக்கு என்ன ப்ராசஸ், நாம எங்க போனோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய அவங்களுடைய கோல் பரிபூர்ண மனுஷன், நம்முடைய கோல் சாகமே. ஓகேங்களா, சாகமே தத்துக்கொள்ளணும். அப்ப ராஜ்யத்துல அவங்க உயிர் தெழுதல அடையணும்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுங்க, உயிர் தெழுந்து போயிட்டே இருக்கணும். அந்த பழைய கேரக்டர் அவங்க போராட்டத்துக்கு இருக்கிறதா, டெஃபினட்டா என்ன பண்ணணும், போராட்டம் இருக்கும். அது எல்லா விஷயத்தையும் அவங்க என்ன பண்ணி ஆகணும், எல்லா விஷயத்தையும் அப்படியே என்னன்னா
நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய சாயலை தரித்துக் கொள்றது. அப்படின்னா இப்ப நாம என்ன கண்டிஷன் தெரியுமா இருக்கோம், எப்ப நம்ம குயிப்பித்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்ன வல்லமையையும் ஒரு உலகத்தை வந்து போன் வாங்குறதுக்கு ஒரு ஷோரூம் போறேன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்ப நாம போன் வாங்க ஸ்டோர் போன் வச்சுக்கல ரெண்டு பேருக்கு போன் பாப்போமா பாப்போம்ல பாப்போம் எப்படி பாப்போம் என்ன என்ன ஒரு விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு ஆபீஸ் சகோதரன் என்ன பண்ணலாம் ஒற்றுமை இந்த குறைந்த வஸ்திரமோ பெரிய வஸ்திரமோ இந்த விஷயங்கள் என்ன பெரிய விஷயமே இல்ல. அந்த பொருட்களை நேசிக்கிறதும் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நேசிக்கிறதும். இப்ப ஒரு வேலை ஒரு சகோதரர் வந்து நல்ல ட்ரெஸ் போட்டு எல்லாரும் பாக்குறாங்க, இதெல்லாம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பர்பஸ் இருக்கும், மத்தவங்க என்ன பார்க்கணும் அதை விரும்பி செய்யணும் என்ன பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எதை செஞ்சாலும் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல நம்மளுடைய பர்பஸ் என்ன, ஓகேங்களா, இதுல நம்மளுடைய பர்பஸ் என்னன்றத பார்க்கணும். அதே டைம்ல ஒவ்வொருத்தர் அவங்களுடைய பர்பஸ் யாராவது தெரியும், என்ன அதை எடுத்து போடுவோம், ஏன் போடுவோம், ஒரு கடைக்கு போகும்போது அதை எடுத்து கற்பனை பாத்தீங்கன்னா இது எல்லாரும் இது நான் போடும்போது பார்த்தோம்னா எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது வராது. அந்த எண்ணம் வந்து அந்த விஷயத்தை எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அது டிஃபரெண்டா என்ன உலக பிரகாரமான விஷயம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த விஷயத்துல என்ன என்ன முதல்ல செத்து போயிருந்தோம் அந்த விஷயத்தை என்ன பண்ண மாட்டாங்க, யோசிக்க கூட தெரியாது, யோசிக்க கூட தெரியாது. ஏன்னா எப்பயும் என்ன பண்றாங்க பாத்தீங்களா, கொண்டுட்டாங்க. ஒரு சின்ன உலக பிரகாரமான விஷயம் செஞ்சா கூட அது யாருடைய மகிமைக்காக தான் செய்வாங்கன்னா தேவனுடைய மகிமைக்காக தான் அவங்க செய்வாங்க. கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கும் குப்பை நினைச்சவங்களுக்கு எந்த உலக பிரகாரமான விஷயம் என்ன ஆகாது, பெருசாவே தெரியாது. எப்படி வேணா வாழ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அவங்க கற்றுப்பாங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம் ப்ரோ, 6:9. ரோமர் 6:9
மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். படிங்க, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அப்படின்னு என்ன சொல்றாரு? அவர் எதுக்கு போயிட்டாரு? சாகாமை போயிட்டாரு. இனி அவரை எது ஆண்டு கொள்ள முடியாது? மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியாது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரணமே இல்ல, அது நம்ம நல்லா தெரியும். இது ஏன் பவுல் எழுதுறாரு? அதேதான், இயேசு கிறிஸ்து எந்த ரீசன்காக மரிச்சாரு? அந்த ரீசன்காக நாம மரிக்கிறோம். உலகத்துடைய பாவத்தை எடுத்து போடுறதுக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சாரு. அதே ஒரு ரீசன்காக நாம மரிக்கிறோம். அப்போ மரிச்சுமா? மரிச்சுட்டு இருக்கோம். அப்போ நமக்கும் நம்ம மேல எது ஆண்டு கொள்வதில்லை. அப்போ நமக்கு இனி என்ன கிடையாது? நாங்கமே இல்லை. அது தெரியல. நமக்கு என்ன கிடையாது? இப்போ சாதப்பிரமாணம் போ, மரண பயம் யாருக்கு இருக்கும்? உலக ஜனங்களுக்கு. ஆனாலும் இவரையில படிப்போம்,
மரண பயம் யார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மரண பயம் வந்துச்சுன்னா கதை முடிச்சு யாரு கதை நம்ம கதை. ஏன்னா அந்த பயம் உண்மையாவே வருது நான் என்ன இல்லைன்னு அர்த்தம், அவங்க உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா உயிரோடு இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவங்க என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பாங்க. இது விசுவாசிக்கிறோமா? இதை விசுவாசிக்கணும். எந்த குரூப்ல போகிறதுன்னு பண்ணிக்கலாம், முடிவு பண்ணிக்கலாம். மறித்து பிழைக்கலாமா? உயிரோட இருக்காமா? உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற குரூப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா நாம போனோம். இதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன கம்பேர் பண்றாரு, இனி மரணம் அவர் என்ன பண்ண போறது இல்ல, அவரை ஆண்டு கொள்ள போறது இல்ல, அவர் சாகமை தன்மையை தரிச்சுமா, நாமளும் என்ன பண்ண போறோமா, தரித்து போறோமா? அதுதான் அடுத்த அப்படியே கன்ஃபியூஷன் என்ன சொல்றாருன்னா, ரோமர் 6:10 அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தார். இத பத்தி யாரு விளக்கம் பார்த்தோம், கரெக்டா சொல்லணும். அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தாரா? சூப்பர். பாவத்திற்காக ஒரே தரம் என்ன பண்ணாரு, மரிச்சாரு. அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். இதோ என்ன படிக்கணும், தேவனுக்கு என்று படிக்குமா? அப்படின்னா அப்படி போட் படிக்க பார்க்கலாம். அவர் மரித்தது பாவத்துக்காக ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்காக பிழைத்திருக்கிறார். ஏன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது யாருக்காக மரிச்சாரு? ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்துக்காக மரிச்சாரு. அவருக்குள்ள என்ன கிடையாது, அவர் பரிபூர்ண மனுஷன் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அவருக்குள்ள அந்த பாவம் இல்ல. இப்போ அவர் பிழைத்து இருக்கிறது உயிர் தெரிந்தார். இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்த இயேசு கிறிஸ்து யாருக்காக வாழ்ந்தாரு? அதுக்கப்புறமா யாருக்காக மட்டும்தான் வாழ்ந்தாரு, தேவனுக்காக தான் வாழ்ந்தாரு. இதை ஏன் பவுல் சொல்றாரு பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷம் அப்படியே நீங்களும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அர்த்தம் அது கூட நீங்க பண்ணலாம். எப்படியே நாமளும் இயேசு கிறிஸ்து போலவே என்ன பண்ண போறோமா? உங்களை பாவத்திற்கு பாவத்துக்காக பாவத்துக்காக மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படின்னு அர்த்தமா, புரியல? மரிச்சாரோ அதே மாதிரிதான் நாமளும் மரிக்கிறோம். ஒரு விஷயத்தை முதல்ல காலை மறிச்சு அந்த விஷயத்தை நம்ம கிட்ட நாம கொடுத்துட்டு அவர் கொடுத்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா கொடுக்கவே முடியும். நாமளும் பாவ நிவாரண பலியில உலகத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இயேசு கிறிஸ்து மாறியே. இது இந்த விஷயம் சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அதான் பாவத்துக்காக அவர் என்ன பண்ணார், ஒரே தரம் மரிச்சார். அப்படின்னா எதுல, இதுல சிலுவையில் லிட்டரா அவர் என்ன பண்ணா, கிருசிபிகேஷன் பண்ணி என்ன பண்ணா, மிகப்பெரிய பாவங்கள் கூட அவர் சாகரிச்சாங்க. அதே மாதிரி தேவனுக்காக என்ன பண்றாரு, அவர் பிழைத்தார், உயிர் தெரிந்தார். இது எல்லாமே லிட்டரா என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, என்ன என்ன பண்றோம், புரியுது.
அதான் தேவனால் பிறந்த எவரும் பாவம் செய்யலாம் அப்படின்னா பிராக்டிக்கலா ஒரு பயம் வரும் நமக்குள்ள என்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் தேவன் கணக்கிட்டாலும் நாம் எதுபோதா இருக்கோம் மாம்ச சரீரத்துக்குள்ளதா இருக்கோம் ஆனா மாம்ச சரீரத்துக்குள்ள இருந்து பாவம் செய்யாம இருக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா இந்த மாம்ச சரீரத்துக்குள்ளதான் தேவன் அவருடைய மிகப்பெரிய வளரை வச்சிருக்காரு என்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்ற உதாரணத்துக்கு ஒரு சகோதரனை பத்தி ஏதாச்சும் தவறா பேசணுமோ இல்ல ஏதாச்சும் ஆப்போசிட் பண்ணக்கூடிய விஷயமா ஒரு வார்த்தை சேர்ந்துச்சுக்கோங்க ஒரு வார்த்தை இல்ல ஒரு நாளைக்கு கூட சேர்ந்துச்சுக்கோங்க அது வந்து ஆதாரம் மூலம் தெரியாம செய்யக்கூடிய விஷயமா இருக்குமா இல்ல தெரிஞ்சு செய்யல அது என்ன தெரிஞ்சே செய்யக்கூடிய விஷயங்கள் தான் சோ இதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா மாம்ச பலவீனங்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் என்ன பண்ண முடியாது கொண்டு வர முடியாது ஏன் கொண்டு வர முடியாதுன்னா செத்து போன விஷயத்தை திருப்பி என்ன பண்ண முடியாது செய்யவே முடியாது அப்படின்னா எது கண்ட்ரோல் பண்ணனும் பாத்தீங்கன்னா புது சிருஷ்டி கண்ட்ரோல் பண்ணுவோம் ஒருத்தர் புது சிருஷ்டி உண்மையா இருந்துச்சுன்னா படாத பால் படுவாங்க அவங்க ஏன் தெரியுங்களா புது சிருஷ்டி இருக்கிறவங்க படாத பாடு வேற யாரும் பாடவே கிடையாது மைண்டுக்குள்ள யுவர் பர்சனாலிட்டி ரெண்டு பேரும் இருப்பாங்கல்ல வேற யாருமே கிடையாது என்ன விஷயங்கள் என்ன ஒரே ஒரு போராட்டம் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த விஷயம் எல்லாத்தையும் தவறா செய்ய சொல்லணும்னா மாம்சம் அதை செய்ய சொல்லும் போது எது பண்றோம் வர்றது கோபம் வர்றது பிரச்சனை இல்லை அந்த கோபத்தை வெளிக்காட்டுறோம் அப்ப அந்த விஷயம் வரும்போது என்ன பண்ணியாலும் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும் எது கண்ட்ரோல் பண்ணும் புது சிருஷ்டி என்ன பண்ணணும்னா ஓல்ட் டெம்பர்ஸ் அண்ட் டிஸ்போசிஷன்ஸ் டிஸ்அப்பியர் அந்த நியூ மைண்ட்ஸ் அசர்ட்ஸ் இட்ஸ் பவர் அது அப்படியே அடக்கி ஆகணும் எது நியூ மைண்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அடக்கி ஆகணும் இதெல்லாம் எது கோபம் பண்றது பழைய மனுஷன் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சா வரைய இந்த டெம்டேஷன்ஸ்ல சாதம் கொடுத்தா இல்லையா சோ அதே மாதிரி தான் அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் அலர்ட்டா இருக்கணும் இது பண்ணணும்னா தேவன் சித்தத்தை செய்ய மைண்ட் என்ன பண்ணிருக்கணும் அலர்ட்டா இருந்துட்டே இருக்கணும் ஏன்னா உதாரணத்துக்கு இந்த ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து சென்சார்ஸ் தான் உலக பிரகாரமே யாரோ ஒருத்தான் சார் ஆயிரம் ஒரு பேங்க்ல சென்சார் ஒரு ஒரு பர்டிகுலர் சென்சார்ஸ் இருக்கும் அது டக்குனு ஒரு அந்த ஒரு த்ரெஷோல்ட் ரீச் பண்ணுனா அது என்ன ஆயிருங்க போடக்கூடிய எண்ணங்கள் வந்தவருக்கு என்ன சொல்ல போடணும் என்ன சார்ஜ் போட்டுக்கலாம் சத்தியம் நல்லா சார்ஜ் பண்ணோம் போன் எவ்வளவு சார்ஜ் பண்ணுவோம்
போறோம், ஒரு வாரம் எக்ஸல் சார்ஜ் போறோம். டெய்லி போறோம்னா ஏன் என்ன ஆகாது? அப்ப புது சிருஷ்டி சார்ஜ் போடணும் போடக்கூடாது, போடல என்ன ஆகாது? டெஃபரண்டா என்ன சொல்றது பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. அவன் வந்து அழகா என்ன வேலை செய்யணுமோ கரெக்டா செஞ்சு போடுவான். அதுக்கப்புறம் சார்ஜ் போடணும் வச்சுக்கலாம், என்ன ஆகும் தெரியும்? ஓ என்ன இப்போ இருக்கு கேரக்டரை யூஸ் பண்ணி போயிருக்கோம். ஸோ எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்போ நீதிமன்றம் ஆயிட்டோமோ ஒரு சின்ன ஸ்டெயின் கூட இல்லை, நம்ம கம்ப்ளீட் டேர்ன் ஆயிட்டோம், ஒயிட் ஆயிட்டோம். எல்லா பாவமும் என்னாச்சு? அப்போ நம்ம பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸ் பாவம் இல்லாத பலி. யார் பலியே சகோதரம் சின்ன சாக்ரிஃபைஸ் இருக்கிறனா கூட அது என்ன மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுமா? பாவம் இல்லாத பலின்றது சாதாரண விஷயம். அது ஜீசஸ் நோடைய சாக்ரிஃபைஸ் நடந்துச்சு. உண்மையாவே இந்த வசனங்கள்லாம் படிக்கும் போது சகோதரர் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னா தான் முடியாம எக்ஸைட்டிங். ஏன்னா இந்த ஒரு உண்மையான பவர் தான் பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்டது கிறிஸ்தவ மார்க்கத்திலே. போக்குமாறு காலத்துல என்னச்சு இந்த டாக்டர் தெரியுங்களா? இவன்தோ மார்க்கின் மூத்திரை கூட விசுவாசத்தினால் நீதிமன்றம் பிழைப்பான். நீங்க பண்ணதான் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. இந்த கான்செப்ட் பத்தி மார்க்கின் மூத்திரை தெரியாது. அது மட்டும் இல்லாம எவ்வளவு பெரிய ஆணம், எவ்வளவு பெரிய மகிமையை தேவன் இந்த காலத்திலே கொடுத்திருக்காரு. யோசிச்சு பார்க்கலாம். எல்லா விஷயத்தையுமே டிவைன் பிளான் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கும் போது நிறைய கேள்வி இருக்கும். ஏன் நாம கிறிஸ்துவ சீஷர்களா இருக்கோம்? ஏன் அழைக்கப்பட்டோம்? நாம ஏன் வந்து நீதிமன்றம் ஆக்கப்பட்டோம்? நாம பரலோகத்து போறதுக்காகவா? கண்டிப்பா இல்ல. உலக ஜனங்களுக்கு முன்னாடியே நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கிடைக்கணும்னா இல்ல. ஒரே விஷயம் தான். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும் மாசுகரிக்கப்படும். அப்ப சகல ஜாதியும் மாசுகரிக்கணும்னா சகல ஜாதியும் எல்லாம் மாட்டிருக்காங்க, பாவத்தை மாட்டிருக்காங்க. பாவத்துல இருந்து அவங்க நீக்கி எடுக்கணும்னா புது உடன்படிக்கையை போட்டே ஆகணும். புது உடன்படிக்கையை போடணும்னா ரத்தத்தை தெளிச்சே ஆகணும். ரத்தத்தை தெளிச்சே ஆகணும்னா யாருன்னா மரிச்சே ஆகணும். கிறிஸ்து கூட அங்க நியாயப்பிரமாணம் எஸ்டாப்லிஷ் ஆகும்னா காலை வெள்ளாட்டு கலாக்களின் ரத்தம் தெளிக்கப்பட்ட பிறகு அதை நடைமுறைக்க வந்துச்சு. அப்போ சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்னா பாவத்தை எடுத்து போடணும். அந்த பாவத்தை எடுத்து போடக்கூடிய பாவ நிவாரண பலிகளா யாரையும் வச்சிருக்காரு? பலி செலுத்தணும்னா எது அங்க சாக்ரிஃபைஸ் பண்ணப்படுது? அனிமல். அனிமல் தான் என்ன பண்றாங்க? அனிமல் தான் அந்த அனிமலுடைய மாம்சத்தை என்ன பண்றாங்க? வெட்டுறாங்க. ரத்தம் எப்போது? இப்பவும் எது வெட்டப்படுது? நம்மளுடைய மாம்சம். அந்த மாம்சம் தான் பரிபூர்ண மனுஷன் என்ன பண்றாரு? கிருபியா போன் பண்றாரு. வெட்டலாதான் வெட்டக்கூடாது, வெட்டியா அது யாரு சூப்பரா வெட்டாங்களோ கிறிஸ்து மாதிரி வெட்டணும். சும்மா வெட்டக்கூடாது. கிறிஸ்து மாதிரி யார் வெட்டாங்களோ டெஃபரண்டா எந்த வாழ்க்கைக்குள்ள போவாங்க பாத்தீங்கன்னா சபை வாழ்க்கைக்குள்ள போயிருவாங்க. இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு யார் கிடைச்சிருக்கு? கிறிஸ்துவோடைய சீஷர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? அடைக்கப்பட்டோம். இதுதான் இந்த சத்தியத்துக்கு வந்ததுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை விட்டு வேற ஏதாவது விஷயம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யார்தான் பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படியே பண்றதுன்னு வச்சுக்கோங்க. நேரம் போய் கண்ணடை கண்ணடி நடக்கிட்டு பாவம் அப்படின்னு யாரும் சொல்லிக்கலாம்? நம்ம எல்லாமே சொல்லிட்டு போக வேண்டியதுதான், அவ்வளவுதான். அந்த பரிதாப நிலைக்கு நேரம் பாத்தீங்கன்னா ஆயிரும். இப்பேற்பட்ட அழைப்புக்கு தேவை அழைச்சதுனால பவுல் என்ன சொல்றாருன்னா வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6:12 வசனம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படிய தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஆகையால் அப்படின்னு சொல்றாரு. ஆகையால் என்ன பார்த்தோம்ல நம்மளுடைய மாம்சத்தை எது சாக்ரிஃபைஸ் பண்றோம்? நீதிக்கு சாக்ரிஃபைஸ் பண்றோம். நீயே ஒரு பாவ நிவாரண பலி. அதனால நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்படிய தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம் அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா மார்க்கல் படிச்சுட்டு என்ன ஆகும்? செத்துறோம். இதுல எது ஆளக்கூடாதமா? பாவம் ஆளாதிருப்பதாக. ஏன்னா நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொள்ளாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து சாதாரண நீங்கள் உங்கள் அவயங்கள் என்னது
பரிபூர்ண மனுஷன் ஓகேங்களா. இத அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்தவர்களாக பிழைத்தவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த வசனத்துல எதை மையமா வச்சு பேசுறாரு? ஒப்பு கொடுங்கலாம் என்ன அர்த்தம்? எதை சொல்றாரு? என்ன சொல்லனா போல உங்க பாடி வந்து இதை செய்ய சொல்லுங்க, உங்க பாடி வந்து அதை செய்ய சொல்லுங்க போல சொல்ல என்ன சொல்றாருன்னா உங்களுடைய சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. என்ன அர்த்தம் ஒப்பு கொடுக்காதீங்கன்னா? எதை பத்தி பேசுறது இல்லை
கண்டிப்பா இந்த உலகத்தை என்ன பண்றாங்க யாரோ என்ன பண்றாங்கம்மா செஞ்சுட்டு இருக்காங்கம்மா ஓகேங்களா அப்படி செஞ்சுட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு போறதுக்கு இது நல்லவர் இல்லை இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க நாம செஞ்சா அப்போ ஜெயில எடுத்து யாராவது போடுவாங்க இப்போ என்ன சொல்றாங்க எல்லா எண்ணத்தையும் என்ன பண்ணியாங்க சரிப்படுத்தும் சொல்றாரு ஜெயில எடுத்து யாரும் போடுவோம் திருடுனா என்ன பண்ணுவோம் நம்ம ஜெயில எடுத்து போடணும் அப்படின்னா முதல்ல யாரை கண்டுபிடிக்கணும் யார் திருடுனு என்ன பண்ணுவோம் கண்டுபிடிச்சாங்க சோ யார திருடுன்னு கண்டுபிடிக்கணும்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்போ ஒவ்வொரு சும்மா யோசிச்சே போகலாம் சும்மா எல்லாத்தையும் யோசிச்சு அப்படியே போறது வந்து பாத்தீங்கன்னா அது சபையினுடைய குவாலிட்டியே கிடையாது ஒவ்வொரு யோசனை வரும்போது என்ன பண்ணியாருமா இது நல்ல யோசனையா இல்ல இது திருட்டு யோசனையா அப்படின்னு யோசிச்சு சோ வந்த உடனே என்ன பண்ணியாரு சவுண்ட் போட்டாலும் திருந்து கண்டுபிடிக்க முடியும் சவுண்ட் போடணும்னா சென்சார் என்ன பண்ணணும் வேலை செய்யணும் சோ வேலை செஞ்ச உடனே புடிச்சு அதை அப்படியே என்ன பண்ணிக்கணும் பாத்தீங்கன்னா ஜெயில போட்டு லாக் பண்ணிடணும் லாக் பண்ணி வச்சிட்டோம்னா மறுபடியும் என்ன பண்ண முடியாது வரவே முடியாது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா வழியும் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கும் அதுதான் அடுத்த பார்ட் சாங்டிபிகேஷன் முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிபிகேஷன் நீதிமன் ஆயிட்டோம் அடுத்து என்ன பண்ணியாகணும் தேவன் ஏன் நம்ம நீதிமன் ஆக்குறாரு இது எல்லாத்தையும் என்ன பண்ண தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியாகணும் நீதிமன் ஆயிட்டு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டோமா பாவம் பண்ணல பாவம் பண்ணல வச்சுக்கலாம் பாவம் பண்ணா நம்ம லைஃப் ஆகணும் ஆனா சாக்ரிஃபைஸ் பண்ணல எப்படி இருக்கும் முழுசா சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த பாவம் பண்ணாம முழுசா ஹியூமன் லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணாம போயிடறாங்க அவங்களா யாருன்னா பிற்பாடு பழமே இல்லாம ஒரு ஃப்ரூட் ட்ரீ மட்டும் ரொம்ப அழகா இருந்தா இருக்கும் அதான் என்ன ப்ரோஜனமா ஒரு ப்ரோஜனம் அந்த மாதிரி என்ன ஆயிருமோ நம்ம மாறிடும் சோ தேவன் நம்ம சாக்ரிஃபை பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காரு இப்போ நீதிமன் ஆக்கப்பட்டிருக்காரு சோ இதோட முடியல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தேவனுடைய மிகப்பெரிய கிரேஸ் இதை வாங்கிட்டோம்ல கழிச்சிச்சுல அப்போ ஒவ்வொரு சாக்ரிஃபைஸும் என்ன பண்ணிட்டு இருக்கணும் பார்த்துட்டே இருக்கணும் செத்துட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜீவன் என்ன பண்ணா அதுக்கு எதை கொண்டாடணும்னா ஹியூமன் ஹோப்ஸ் கொள்ளணும் ஞானஸ்தானத்துல என்ன பண்ணிருக்கணும் ஆக்சுவலா கொண்டுருக்கணும் கொல்லலாம் இப்பயாச்சும் என்ன பண்ணணும் கொண்டுருக்கணும் இதை கொல்லாம எங்க போக முடியாதுன்னா சபையா போக முடியாது ஏன் கொள்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஜனருடைய பாவத்தை நீக்கி போடக்கூடிய மிகப்பெரிய பிரிவிலேஜ் ஏசு கிறிஸ்து எதுக்கு மலிச்சாரோ அதுக்காக நாம மலிக்கணும்ன்றது சாதாரண ஒரு வாய்ப்புக்கு தேவன் என்ன பண்ணல நினைக்கல சோ அதனால என்ன சொல்றதுன்னா எப்படி முடிக்கிறார்னா 14 ஆம் வசனத்துல நீங்கள் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார் அந்த விஷயத்தை சொல்ல நல்ல நோட் பண்ணலாம் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார் இந்த வசனத்துல என்ன எப்படி கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்த வசனத்துக்கு கன்க்ளூஷன் இருந்தாரு இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வசனங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் போல கொடுத்தாரு அப்படி என்ன கொடுத்தாரு புரிஞ்சுங்களா இது வரைக்கும் பார்த்த வசனத்துக்கு என்ன கொடுத்தாரு கன்க்ளூஷன் கொடுத்தாரு இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வசனத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த வசனம் கொடுத்தாரு ஆனா உண்மையாவே பவுல் எழுதுறதுல மாஸ்டர் யோசிச்சு பாருங்க அப்படியே அழகா ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னா அவர் என்னத்தை எங்க இருந்து அப்படியே கொஞ்சம் முதலாம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் அப்படியே எப்படி கண்டினியூ பண்ணி எழுதி வர்றாரு மட்டும் பாருங்க சாதாரண ஒரு பவர் அப்போஸ்தலன் போல தேவன் யூஸ் பண்ணதும் அவருடைய ரைட்டிங்ஸும் அவருடைய ரைட்டிங்ஸ் மட்டும் 100% கீழ்படுத்தி வச்சுக்கலாம் உண்மையாக சர்ச் பேசலாம் ரெண்டு விஷயத்தை வச்சிருக்க அதான் ஆச்சரியமான விஷயம் அது என்ன விஷயம் என்பதை தேவன் சித்தமாக இருந்தால் நாம் அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அதுவரை தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார்கள் தாமே